நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்று மதியம் வந்து ஒரு யூடியூப்பில் பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். அந்த பதிவு வந்து பார்த்தோன்னா உண்மையாகவே என்னை ரொம்ப கவர்ந்தது. அந்த பதிவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, அந்த பெண்மணி ஒரு நடுத்தர வயது இருக்கும். அவர் அநேகமாக கிருஷ்ணகிரி இந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நண்பர்களே, இந்த பெண்மணி மை வி த்ரீ ஆட்ஸ் ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜாயின் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. வந்தவுடன் அவங்களுடைய கணவர் ரொம்ப தடங்கள் பண்ணியிருக்காரு. அதையும் மீறி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மை வி த்ரீ ஆட்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு 2 வருடம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மாதம் மாதம் தங்களுடைய அமௌண்ட்டை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க சிஎம் பிளானில் இருந்திருக்கிறாங்க. மாதம் மாதம் தங்களுடைய அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க. தற்போது திடீரென்று இந்த நம்ம மை வி த்ரீ எதிரிகளின் சூழ்ச்சியால் தடை செய்யப்பட்ட போது அவர் கணவர் வந்து அந்த பெண்மணிக்கிட்ட கேட்குறாங்களாம், இது மாதிரி கம்பெனி தடை பண்ணிட்டாங்க, இனிமேல் பணம் வராது, நீ எப்படி கடத்தலாம் அடைக்க போகிற அப்படின்ற மாதிரியே வந்து கேட்டிருப்பாங்க புலகத்தை. அதாவது அந்த அம்மா வந்து மகளிர் குழுலேருந்து தான் லோன் எடுத்துக்கு இந்த சிஎம் பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மாதம் மாதம் அவங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது திடீர்னு இது மாதிரி, அதாவது அந்த நம்ம கம்பெனி வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாக போது இவர் வந்து கேட்குறாருங்களோ, அவங்க கணவர் வந்து இனிமேல் பணம் எப்படி கட்டப்போகிற அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் மை வி த்ரீ உறுப்பினரில் சேரும்போதே நம்பிக்கையுடன் தான் சேர்ந்துருக்கிறேன். எனக்கு நான் 2 வருடம் பயணம் பண்ணியிருக்கேன். நான் மாதந்தோறும் நான் அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் இருந்தேன். தற்போது எதிரிகளின் சூழ்ச்சியால் இந்த கம்பெனி தடைப்பட்டு விட்டது. இருந்தாலும் இந்த தடை அப்படியே இருக்காது. எங்களுக்கு கண்டிப்பாக எங்களது எம்டி வெளியே வரப்போகிறாரு. வெளியே வந்தவுடன் எங்கள் பணம்லாம் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாரும் அவங்க கணவர்கிட்ட. இதை கேட்ட அவங்க கணவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் கூட தோல்வி இல்லாமல் எங்கள் கம்பெனி மீண்டும் வரும், கண்டிப்பாக எங்கள் எம்டி மீண்டும் பணம் கொடுப்பார், அது பழைய மாதிரியே பணம் கொடுக்க போகிறாரு, அதால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கணவரே வந்து இவங்க எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த கணவர் வந்து, ஓ, நமது மனைவி வந்து தன்னம்பிக்கையோடு பேசுகிறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கணவர் வந்து சைலண்ட்டாக ஆகிட்டுருக்காரு. சரிங்களா, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமது மை வி த்ரீ உறுப்பினர்கள் ஒவ்வொரு நபரும் சரி, ஒவ்வொரு பெண்மணிகளும் சரி, எவ்வளோ நம்பிக்கையோடு வந்து இந்த மை வி த்ரீ ஆட்ஸில் பயணம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். காசுன்றது இன்று வரும் நாளை போகும், ஆனால் நம்பிக்கைன்றது எப்பயுமே இருக்கக்கூடியது. சரிங்களா, எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாலும் சரிங்க, நமது கம்பெனி மீண்டும் வந்து ரன் ஆக போகுது. அது அவங்களே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஆழமாக அழுத்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக எங்கள் கம்பெனி வரும், எங்களுக்கு மீண்டும் அதே மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கும், அதில் எந்த வித சந்தேகமே வேண்டாம், நான் கண்டிப்பாக என்னுடைய கடத்தை நான் அடிப்பேன், மீதி இருக்கிற பேலன்ஸ் கடத்தை அடிப்பேன், அதுவரையும் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கூட அந்த கடத்தை அடைத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த ஒரு 3 or 4 மந்த் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த கடத்தை வந்து அடைச்சிட்டு வராங்க இப்போது ப்ரெசண்ட்டாக. அப்போது எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை எடுத்து கட்ட திகழ்கிறாங்க பாருங்க அந்த பெண்மணி. அவ்வளோ ஒரு போல்டாக பேசுகிறாங்க, அவங்க வீடியோ பார்த்தேன், அவ்வளோ ஒரு தெளிவாக பேசுகிறாங்க, அது வேலை செஞ்சுக்கிட்டே வீடியோ போட்டிருக்காங்க.
சரிங்களா நண்பர்களே, உண்மை அதிலிருந்து நமது மக்கள் வந்து உண்மையாக சொல்கிறான். நமது மைவித்திரி மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். இந்த நம்பிக்கை வீண் போகுமானா? கண்டிப்பாக வீண் போகாது. சரிங்களா, கண்டிப்பாக வீண் போகாது. இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, நமது எம்டி வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகிறாரு, கண்டிப்பாக நம்மளாம் வந்து பார்க்க போகிறாரு, கண்டிப்பாக நமது மைவித்ரி ஆட்ஸ் அந்த யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பேச போகிறாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு பார்த்தா இவங்க வந்து ஏதோ வந்து ஓரளவுக்கு படித்தவர்கள் மாதிரி தான் தெரியுது. ரொம்பலாம் படித்து இருக்குல்ல, ஓரளவுக்கு படித்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அவ்வளோ ஒரு தெளிவாக அழகாக பேசுகிறாங்க. அப்போ நமது எம்டி வந்து 6ஆம் தேதி பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் நியூஸ் பார்த்துருப்பாங்க, எல்லா விஷயமும் கேதர் பண்ணியிருப்பாங்க. அதால் நண்பர்களே, நீங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் வெயிட் பண்ணுங்கள். வெயில் வந்து நமது எம்டிக்கு கிடைக்க போகுது. சிலர்லாம் கிடைச்சாலும் கம்பெனி பழைய மாதிரி இயங்காது அப்படின்ற அது ஒரு பொருளை வந்து ஒரு பக்கம் கிளப்பி விட்டுருக்காங்க. ஏன் அந்த பொருளை கிளப்புறாங்கன்னு தெரில. எங்கள் கம்பெனி இயங்குது இயங்கலை, அது அதில் என்ன இவங்களுக்கு? இத்தனைக்கும் ஒரு மைவித்திரி உறுப்பினர் அல்லாதவரே சொல்கிறாங்க, நம் கண்கூடாவே சொல்கிறாங்க. ஏன் அவங்க அது மாதிரி சொல்கிறாங்க? இன்னும் மைவித்திரிக்கு இவங்களுக்கு என்ன ஒரு ஒற்றுமை, என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது? எனவே நண்பர்களே, நம்ம பொறுக்கலாம். இவங்களாம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு போட்டோம். சரிங்களா, நம்ம இன்று வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி, நாளைக்கு 5, நாளை மறுநாள் 6, அதாவது வெள்ளிக்கிழமை. சரிங்களா, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக எல்லாரும் சீட்டுடன் காத்திருங்கள். கண்டிப்பாக எம்டி வெளிவருவது உறுதி. கண்டிப்பாக நமது வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டு அனைத்தும் அட மொத்தமாக கொடுக்கலனா கூட எங்களுக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்தா கூட நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி நானும் நினைக்கிறேன். நமது மைவித்திரி ஆர்ட்ஸ் உறுப்பினரும் நினைக்கிறாங்க. வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மைவித்திரி உறுப்பினராக இருக்கிறாங்க, அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக கொடுக்கறதவளோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல வரவேற்பு. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளில் இந்த அமௌண்ட்டு கொடுக்குறது பெரிய விஷயம். முதல்ல அவர் வரட்டும், அதை பற்றி அவர் பேசுவார், அதிகாரப்பூர்வமாக பேசுவார். கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம். நண்பர்களே, காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.